ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பாகவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ன்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவை. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருந்தோம். 1 கப்பு தண்ணி போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா கை வச்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை நான் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவு சுற்றி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ மசித்த உருளைக்கிழங்கோட 1/2 கப் அளவுக்கு திருவனை கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு திருவனை முட்டைகோஸ், 1/2 கப் அளவுக்கு கொடமிளகா, 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் நல்லா காரசாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங்கை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்கு. ஒரு 1 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நீங்கள் 2 பாட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டிய நல்லா ஒரு வாட்டி நீவி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவில் நல்லா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா பெருசாக சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் எடுத்து இப்போ இதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி பரவி அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா வச்சதுக்கப்புறமா இதை மெதுவாக நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா கத்தி எடுத்து 2 பாட்டாக நம்ம இதை வெட்டிக்கலாம். வெட்டினதுக்கப்புறமா இதுலேருந்து 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், மசாலா எதுவுமே வெளியில் வராது.
இதே மாதிரி நான் எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருந்த மாவுல எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க ஸ்டஃப்பிங் எதுவுமே வெளியில வரல. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்தி வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணாலும் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு. எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். பாருங்க எண்ணெயில் ஒன்று கூட பிரியலை. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு வெளியில் எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு வெளியில் எடுத்துட்டோம். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல காரசாரமான மசாலாவோட இதை நீங்கள் ஒரு டம்ளர் டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் தின தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.